ஓகே இரண்டாவது விஷயம் உடலை பற்றி என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவது தமிழ் உடலுக்கும் தமிழுக்கும் என்னங்க சம்பந்தம் ஏன் தமிழ் தமிழ்னு சொல்லி சாகடிக்கிறீங்க நிறைய பேருடைய பிரச்சனையே இது நான் கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு போய் என் பையனை சேர்த்து விடுறேன் அவன் இங்கிலீஷ்லாம் கற்றுக்குறான் எதுக்கு தமிழ் வாழ்க தமிழ் வளர்கன்னு சொல்லி சாகடிக்கிறீங்க தமிழில் பேசுனா காசே கிடைக்காது இல்லை தமிழ் பேசிக்கிட்டு இருந்தாவே வந்து அவனுக்கு வேலையே கிடைக்காது நல்ல வேலை கிடைக்காது ஏன் தமிழ் அழிஞ்சால் என்ன ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி தமிழ் அழிஞ்சா அழிஞ்சிட்டு போகுது எல்லோரும் இங்கிலீஷில் பேசிக்கலாமே அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது ஓகே தமிழ் இதுக்கு வந்து பல பேர் வந்து பல விதமாக ஆன்சர் பண்ணலாம் எங்களுடைய டீம்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது ஒரு மொழியை குறுக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயம் இல்லை இந்த தமிழ் ஏன் வளரணும் ஏன் தமிழ் வாழணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இந்த தமிழில் இந்த உலகத்தில் யாருமே பண்ணியிருக்க முடியாத ஆராய்ச்சிகளை எல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு இன்ட்ரெஸ்ட் அறிவியல் இல்லை அறிவுக்கு உட்பட்ட விஷயங்களில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அது தன்னால் நடந்துடும் அதுக்கு மேற்பட்ட அதை விட உயர்ந்த சிந்தனை தான் அதனுடைய ஆராய்ச்சி தான் நம்ம ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான ஆராய்ச்சியை இதுக்கு மேலே யாராலையும் பண்ணவே முடியாது இனிமேல் போய் நானும் அந்த மாதிரி நாங்களாம் பண்ணுறோம் அப்படின்னு யாராலும் நினச்சா கூட அதுக்கு உண்டான ஒரு சுற்றுச்சூழல் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி நமக்கு சாப்பாடு கிடைச்சாவே பெரிய விஷயம் அதை நம்ம வந்து லை வாழ்க்கையை வாழ்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆக்கிக்கிட்ட ஒரு விஷயம் டைமில் நம்ம உட்காந்து இதை இங்கே இருக்கிற கண்ணுக்கு தெரிகிற ஏன் அறிவியலை மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர அறிவுக்கு மேலே நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சியை ஏற்கனவே தமிழர்கள் பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த விஷயங்களை நம்ம எப்போ ஃபாலோ பண்ணாலும் சரி இந்த உலகத்தில் எப்போ ஃபாலோ பண்ணாலும் சரி நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறது கண்டிப்பாக ரொம்ப ஈஸியானது சுலபமானது இந்த மாதிரி இருக்கு ஸோ இதை இன்னொரு கேள்வி கேட்குறேன் இங்கிலீஷில் படிச்சிட்டா வேலை கிடச்சிக்குமா இங்கிலீஷில் படிக்கிற எல்லாருக்கும் ஃபஸ்ட் ரேங்கில் வேலை கிடச்சிருமா போனவொன்னே ஒரு கம்பெனியில் நீதான் ஜிஎம் வாப்பா அப்படின்னு வச்சுருவாங்களா எல்லாருமே இங்கிலீஷ் பேசுகிறோம் சார் எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கும் எட்டு கோடி பேரும் இங்கிலீஷில் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க இன்னும் எட்டு கோடி பேருக்கும் வேலை கொடுத்துருங்க அப்பா இவங்க இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ யாரும் வறுமையில் இருக்க மாட்டிங்களா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு டீச்சர் ஒரு காலேஜில் டீச்சராக இருந்தவங்க அவங்க பையனை பயங்கரமாக அப்போல்லாம் வந்து இங்கிலீஷில் பேசுகிறதுனா பெரிய விஷயம் அதனால் அந்த பையனை வந்து பயங்கரமாக செலவு பண்ணி இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து நீ இங்கிலீஷ் அந்த இங்கிலீஷில் பேசணும் இங்கிலீஷில் பேசணும் இங்கிலீஷில் பேசணும் சொல்லி 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 அந்த பையன் சூப்பராக இங்கிலீஷ் பேசிட்டான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்கிட்ட வந்தாங்க என் பையன் ரொம்ப அட்டகாசமாக இங்கிலீஷ் பேசுவான் தெரியுமா அப்படின்னாங்க சரிங்க அப்படின்னாங்க பட் என்னென்னா இப்போ அவனுக்கு தான் வேலை இருக்குது பிபிஓவில் ஆறாயிரத்தி ஐநூறுவா சம்பளம் அதுவும் இல்லாமல் மூணு ஷிஃப்ட் மாறி மாறி போகணும் நைட்டில் அவனால் கண் முழிக்க முடியல அவன் இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுமோன்னு இப்போ பயப்பட ஆரம்பிச்சுனான் இப்போ அவனுக்கு நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது டெக்னிக்கல் இதில் கொண்டு வந்து அவனை பெரிய ஆளாக்க முடியுமானா ஒரு மனிதன் இந்த ஆறாவதுலேருந்து பத்தாவது அப்படிங்கிறத நாங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்கிறோம் இந்த டைமில் தான் நம்மளுடைய அறிவை உண்மையாலுமே வளர்த்துக்க முடியும் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியும் இதை தாண்டி போயிடுச்சுன்னா பண்ணலாம் பட் அது ஸ்ட்ரகிள் அதிகமாகிடும் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் அதை ஏற்றுக்கிறது கஷ்டம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அவர் காலேஜ் முடிச்சுட்டு பிபிஓல போய் வேலை பண்ணுறவருக்கு இப்போ உக்காந்து மாத்துறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் இப்போ அவர் சூப்பராக இங்கிலீஷ் பேசுவாருங்க என்ன சாதிச்சிட்டார் இப்போ ஒவ்வொரு நாளும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உக்காந்துட்ருக்காங்க பெங்களூரில் சென்னையில் எத்தனையோ பேர் சூப்பராக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க இன்னைக்கு எந்த வேலைக்கும் உட்காந்துட்டு இருக்காங்க இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடையாது அறிவுங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் நம்ம அறிவை நோக்கி போகணும் தவிர இங்கிலீஷ் அப்படிங்கிறது தேவை இங்கிலீஷ் வேணாம் நான் சொல்லவே கிடையாது எங்களுடைய டீம் கண்டிப்பாக அப்படி ஒரு ராம் சஜஷன் கொடுக்கவே கொடுக்காது இங்கிலீஷ் கண்டிப்பாக வேணும் நம்ம எங்கேயாவது போனோம்னா நமக்கு அந்த இடத்துல வேறு வழியே இல்லை இங்கிலீஷில் தான் பேசணும்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் பேசணும் அந்தளவுக்கு நம்ம தயாராக தான் இருக்கணும் ஆனால் அறிவுக்கும் இங்கிலீஷுக்கும் சம்மந்தமே இல்லை தமிழில் அவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க மனிதனுடைய வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இதை விட அற்புதமான கண்டுபிடிப்பு யாராலையும் செய்ய முடியாது சரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஒரு பையன் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் அந்த பையன் வந்து ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தான் என்னப்பா புலம்புற அப்படின்னா இல்லை எங்கள் வீட்டில் வந்து ஏசப்பாவை தவிர யாரையும் கும்பிடக்கூடாது அது மிகப்பெரிய பாவம்னு சொல்லியிருக்காரு சரி யாரையும் கும்பிடாத ஆனால் ஸ்கூலில் போனால் அந்த திருக்குறள்னு கொடுத்து ஒன்று மனப்பாடம் பண்ண சொல்கிறாங்க அதில் ஏதோ வேறு சாமியெலாம் கும்பட சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அது என்னப்பா அப்படின்னா திருவள்ளுவர்னுடைய திருக்குறளினுடைய முதல் பாடல் என்னென்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இதை எப்படி நான் மனப்பாடம் பண்ணுறது ஆதி பகவன் அப்படின்னா ஏதோ ஒரு பகவன் நானே நானும் வந்து இயேசுவை தான் கும்பிடணுன்னு இருக்கேன் எப்படி வந்து இதை நான் மனப்பாடம் பண்ணுறது ஒரே குழப்பம் ஸோ எனக்கு இந்த திருக்குறளை பற்றி ஒரு அற்புதமான எங்களுடைய டீம் மெம்பர்கிட்ட இருந்து ஒரு விளக்கம் கிடச்சிது ஸோ அந்த விளக்கத்தை அந்த பையன்கிட்ட நான் சொன்னேன் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் ஸோ அது என்ன அப்படின்னா இந்த திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் இந்த அறிவு இயலுக்கு அப்பாற்பட்டு போனவர் இந்த அறிவு இயலுக்கு அப்பாற்பட்டு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க பேசுகிற ஒவ்வொன்றும் எல்லாருக்கும் பொதுவானதாகத்தான் இருக்கும் ஸோ யார் அறிவு இயலுக்கு மேலே போனவங்க அப்படின்னா இயேசு ஏசு கிறிஸ்துங்கிறவர் அறிவு அறிவுக்கு எல்லா அறிவியலுக்கு மேலே போனவர் தான் அல்லா நம்மூரில் கிருஷ்ணர் இது மாதிரி யாரெல்லாம் எத்தனையோ சித்தர்கள் திருமூலர் தெருஞான சம்பந்தர் போகர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் யாருன்னா இந்த அறிவுக்கு அறிவியலுக்கு அப்பாற்பட்டு போய் நம்மளை பார்த்தவங்க ஓ இப்படி ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்ற ஒரு ஆங்கிளில் பார்த்தவங்க அவங்க குறிப்பிட்ட ஒரு விஷயமா எதையுமே சொன்னது கிடையாது ஸோ இந்த திருக்குறளில் எப்பேர்ப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னு நம் நீங்கள் பாருங்கள் அகரம் முதல எழுத்து எல்லாம் அகரம் முதலான எழுத்துக்கள் எல்லாம் திருவள்ளுவரினுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறதுக்கு அதுக்கு ஒரு நிகரான இன்னொரு எக்ஸாம்பிளை எடுத்து வச்சுக்கிட்டு தான் சொல்லுவார் இந்த அகரம் முதலான எழுத்துக்கள் எல்லாம் எப்பேர்ப்பட்டது எப்பையிலேருந்து உருவானது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வேணுமே நமக்கு புரியிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வேணுமே அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னா என்ன அர்த்தம் இதை தான் நம்ம புரிஞ்சிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் அறிவு இயலுக்கு மேலே போனோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் ஆதி அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு முன்னால் அதாவது கணக்கில்லா வருடங்களுக்கு முன்னாலேயே அதுதான் ஆதின்னு சொல்லுவோம் பகவன் அப்படின்னா இது பகவன் அப்படின்றது ஒரு கடவுள் பெயர் இல்லை பகு அணு பகு அணு அப்படிங்கிறத பகவன் அப்படின்ற வார்த்தையாக மாறியிருக்கு இருந்தது இப்போ நீங்கள் கண்ணுக்கு தெரியற எல்லா பொருளையும் பகுத்துக்கிட்டே போனீங்கன்னா அது கடைசியாக எங்கே போய் நிற்கும் அப்படின்னா அணுவில் போய் நிற்கும் பகுத்துக்கிட்டே போகிறோம் அது எங்கே போய் நிற்கும் அணுவில் போய் நிற்கும் அந்த அணுவால் உருவாக்கப்பட்டது தான் இந்த உலகம் பாருங்கள் பகு அணு முதற்றே உலகு பகு அணு முதற்றே உலகு நீங்கள் பகுத்துக்கிட்டே போனீங்கன்னா கடைசியாக இருந்தது என்னன்னா அணு அந்த இருந்து தோன்றியது தான் உலகு இந்த அணு எப்பையிலிருந்து இருக்கு ஆதியிலிருந்து இருக்கிறது இந்த அணுங்கிறது ஆதியிலிருந்து இருக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆராய்ச்சி பாருங்கள் ஆதி பகவன் முதற்றிய உலகுன்னா இந்த உலகம் அணுவிலிருந்து தோன்றியது ஆதியிலிருந்து இருக்கிறது அணு சரி இதுக்கும் அகர முதல எழுத்தெல்லாம்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா நீங்கள் எந்த பாஷை பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி தமிழில் தமிழ் பாஷை பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி தெலுங்கு பாஷை பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி சைனீஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஆ அப்படிங்கிற ஒளி இல்லாத ஒரு மொழியே இருக்க முடியாது எங்கிறது இதை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த உடனே முதல் சத்தம் என்னன்னு சத்தம் போடுவேன் ஆ தான் சத்தம் நீ எங்கே எந்த குழந்தையாவது வந்து அழுது இருக்கா தான் அது முதல் சத்த சத்தமே ஒவ்வொரு குழந்தையும் முதல் சத்தமே அ அதை எழுத்து வடிவில் நீ எப்படி வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அதை ஏன்னு சொல்லலாம் இல்லை வெவ்வேறு மாதிரி ஏதோ சிம்பிள் போட்டுக்கணும் பட் சவுண்ட் சவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அ இந்த அ இல்லாத எந்த ஒரு மொழியும் இருக்கவே முடியாதுல்ல அதனால் அகரம் முதல எழுத்தெல்லாம் இந்த ஆங்கிற எழுத்து இந்த சப்தம் எப்பையிலேருந்து இருக்குது தெரியுங்களா எப்படி அணு உருவாங்கன்னப்போ இருந்து தானே இந்த உலகமே பிறந்தது அந்த அணு எப்பவுமே இருக்குது அதே மாதிரி இந்த ஆ அப்படிங்கிற சவுண்டு மட்டும் எப்போவுமே இந்த பிரஜ பிரபஞ்சத்தில் இருந்துக்கிட்டே இருந்துருக்கு அதை தான் அழகாக அந்த ஒரு சப்தத்தை நான் மதிக்கிறேன் நான் வணங்குறேன் வணங்கி இந்த குரலை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த திருக்குறளை முதல் பாடலை பாடியிருக்கார் என்ன பாடியிருக்காரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆ ஆ அப்படிங்கிறது எல்லாருக்கும் முதல் எழுத்து ஏதுக்கப்புறம் பி வரலாம் ஆனால் ஏதான் ஃபர்ஸ்ட் எழுத்து அப்போ ஒவ்வொரு ஆ ஆதான் முதல் எழுத்தாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதி பகு அணு உதற்றிய உலகம் எப்படி ஆதியிலிருந்து அணுவிலிருந்து இந்த உலகம் தோன்றியதோ அப்போவே இந்த ஆ அப்படிங்கிற சவுண்டு தோன்றிடுச்சு இதை மனப்பாடம் பண்றதுல உனக்கு என்னப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஆஹா எவ்வளோ பெரிய விஷயம் உடனே இதை இதை சொன்னேன் உடனே அவர் சொன்னார் ஏஞ்சி பகவன் அப்படிங்கிறத உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசுகிறீங்களா ஆட்டம்னு ஒன்று இப்போதாச்சு கண்டுபிடிச்சான் நீங்கள் எப்படி உக்காந்துட்டு அதை பகு அணுன்னு நீங்கள் வந்து ஏமாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார் இதுதான் நான் சொன்னேன் அறிவியலுக்கு மேலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது எல்லாமே ஈஸியான ஒரு விஷயம் இந்த அணு அப்படிங்கிற வார்த்தை ஏதோ இன்னைக்கு இங்கிலீஷை கண்டுபிடிச்சி இங்கிலீஷ்ல இருந்து நம்ம தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வார்த்தையா நீங்க நினச்சிக்காதீங்க இந்த வார்த்தை தமிழர்களால் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே உபயோகப்படுத்தி வந்த வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம் அணு பற்றி தெரிஞ்சிருக்கு அர்த்தம் இது எப்படி அவ்வளவு கான்பிடென்டா நீங்க சொல்றீங்கன்னா திருக்குறளை பத்தி ஔவையார் அப்படிங்கிறவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த திருக்குறள் எப்பேற்பட்ட ஒரு விஷயம் தெரியுமா அவ யாரே பயங்கரமாக பாட்டு பாடுவாங்க அவங்க திருக்குறளை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அணுவை பிளந்து ஏல் கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் அணுவை பிளந்து பிளக்க முடியாதது எதுவோ அதுதான் அணு பிளக்க முடியாதது கண்ணுக்கே தெரியாதது எதுவோ அதுதான் அணுன்னு சொல்கிறோம் அவையே பிளந்து ஒரு அணுவையே பிளந்து அதுக்குள்ளார ஏழு கடலை புகுத்தி இதில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் பாருங்க ஏழு கடல் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் உலகத்திலேயே மிகப்பெரிய பெருங்கடல்கள் ஏழு கடல்கள்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஏழு கடலை தென்னிந்தியாவில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும் ஏழு கடல் இப்ப பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் வட ஆர்க்டிக் பெருங்கடல் தென் அட்லாண்டிக் கடல் வட பசிபிக் கடல் தென் பசிபிக் கடல் அதுக்கப்புறம் சதன் ஓசன் சொல்லுவோம் இந்த ஏழு கடல் ஏழு கடல் தான் மிகப்பெரிய கடல் இருக்குது அப்படின்னு அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கு இதுக்கு நீங்கள் அறிவியல் சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் தேவையில்லை அதை தாண்டி போனோம்னா எல்லாமே ஈஸியாக புரியும் அந்த அளவுக்கு இருந்ததுனால தான் ஏழு கடல் அப்படின்னு அன்றைக்கே கான்ஃபிடண்ட்டாக சொல்லிருக்காங்க ஏழு கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் அவ்வளோ பெரிய விஷயத்தையும் சொல்லி வச்சிருக்கிற சின்னதாக ஈஸியாக படிக்கிற மாதிரியும் இருக்குது ஆனால் அதுக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளையா திருக்குறளை பற்றி சொல்லியிருக்காங்க அப்போது அவ்வையாருக்கும் அணுவை பற்றி தெரிஞ்சிருக்கு இதே அணுவை தான் பகு அணு பகுத்துக்கிட்டே போனீங்கன்னா கடைசியாக வந்து நிற்கிறது அணு அப்படின்னு திருக்குறள்லையும் சொல்லியிருக்காங்க ஸோ எது அறிவுங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழில் நிறைய இருக்குது சரி இதில் இன்னொரு ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன் சில விஷயங்களுக்கெல்லாம் இங்கிலீஷில் நீங்கள் வார்த்தையை கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு என்ன அர்த்தம் தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது சார் அந்த வார்த்தைக்கு சமமான இங்கிலீஷில் ஒரு வார்த்தையே இல்லை அப்படின்னா அப்போ சயின்டிஃபிக்கலாக வந்து அது வந்து ப்ரூவ்டு இல்லைன்னு அர்த்தமா அப்போ அதை நம்ம ஏற்றுக்கக்கூடாதுன்னு அர்த்தமா அப்படி கிடையாது நம்ம அந்த காலத்துலேயே அந்த அளவுக்கு டெப்த ஆராய்ச்சி பண்ணுவாங்க நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருக்கும் அதில் இந்த பெண் அப்படின்ற ஒரு இனம் மிக பிரம்மாண்டமான படைப்பு மிக புத்திசாலித்தனமான படைப்பு ஸோ ஒரே நேரத்தில் பிறக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அவங்களுடைய புத்தி கூர்மை இது எல்லாமே பிரம்மாண்டமானதாக இருக்கும் இங்கிலீஷில் பெண் அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டே வார்த்தை தான் கேர்ள் இல்லை உமன் இன்னும் கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா ஓல்டு உமன் அவ்வளோதான் இது ரெண்டு தான் ஆனால் தமிழில் அவங்களுடைய வளர்ச்சி நிலைகளை கூர்ந்து கவனித்து அவங்களுக்கு ஃபிசிக்கலாக என்னென்ன ஏஜில் என்ன தேவைப்படும் மென்டலாக அவங்களுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் இதை கூர்ந்து கவனித்து ஆச்சரியப்பட்டு அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க தமிழில் மட்டும்தான் இந்த வார்த்தை இருக்குது வேறு எந்த மொழியிலையும் இந்த வார்த்தை கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் பேதை இதே மாதிரி குழந்த அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் பெண் குழந்தை அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் அஞ்சு வயசு வரைக்கும் பெண் குழந்தைங்கிறது ஒரு ஸ்டேஜ் அஞ்சு வயசை தாண்டிட்டாங்கன்னா அவங்க பேதை பெதும்பை பாருங்கள் ஒம்போதுலேருந்து பத்து வயசு வரைக்கும் அவங்க அந்த குழந்தைக்கு என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னா பெதும்பை ஸ்டேஜில் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருந்து பதினாலு வரைக்கும் மங்கை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க அடுத்தது பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வரைக்கும் மடந்தை அதுக்கப்புறம் பத்தொம்போதுலேருந்து இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அறிவை இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்பதாவது ஏஜ் வரைக்கும் தெரிவை அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதுல முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் பேரிளம் பெண் ஒரே பெண் தான் ஆனால் இந்த பெண்ணுக்கு ஸ்டேஜ் குறிச்சிருக்காங்க ஏன்னா அவ்வளவு மைன்யூட்டாக வாட்ச் பண்ணியிருக்காங்க வாட்ச் பண்ணி அவங்களுடைய பெருமைகளை எல்லாம் தெரிஞ்சு ஸோ இந்த ஸ்டேஜில் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வார்த்தை அல்ல இந்த ஸ்டேஜுக்கு அவங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும் எப்படியெல்லாம் அவங்களோட ஆக்டிவிட்டி இருக்கும் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி ஒவ்வொரு பெண்ணையும் பாதுகாத்த சமூகம் நம் தமிழ் சமூகம் நீங்கள் வேணால் போங்க பேதை அடித்து கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய் பேதை அடித்து அதுக்கு ஈக்குவெண்டான டேர்ம் என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தேன் பார்க்கலாம் பேதைனா என்னன்னு அவனுக்கு தெரியாது ஓ நோ ஓலார் ஆல் ஆர் விமன் அப்படின்பாங்க தெரியாது இந்த ஆராய்ச்சி இனிமேல் யாரும் பண்ண முடியாது ஏற்கனவே பண்ணிய இந்த ஆராய்ச்சியை இனிமேல் யாரும் பண்ண முடியாது ஸோ தமிழ் வாழ்க அப்படின்னா என்னர்த்தோன்னா இந்த மாதிரியான குறிப்பான ஆராய்ச்சிகளை நம்ம இழந்துடாமல் அதில் இருக்கிற அறிவை நம்ம இழந்துடாமல் இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும் அதுக்கு தான் இந்த தமிழை பாதுகாக்கணும் வேறு ஒன்றும் இல்லை சரி இப்போது உடலுக்கும் தமிழுக்கும் ஏதோ சொந்தம் கண்டிப்பாக இருந்திருக்கணும்ல இவ்வளவு ஒரு பெண் இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா இந்த உடலை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு கணக்கு கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்கள்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமில்ல அதுதான் தமிழ் கணிதம் அந்த தமிழ் கணிதம் என்னன்றத அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் கீப் வாட்சிங் தேங்க்யூ எக்ஸலண்ட் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸோ புது டாபிக் வரும்போதுலாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே Thank you.